பைக்ல அடிப்பாங்க ட்ரிஃப்ட். சேத்தனாக்கு 10 நாள் கழிச்சு கிஃப்ட். இதுதான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேத்தனாக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஆகஸ்ட் 13 அவளோட பர்த்டே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 30, கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் தாண்டி வந்து ஒரு கிஃப்ட். கிஃப்ட்னா கிஃப்ட் கிடையாது, அது வந்து நான் இப்போ ரிவீல் பண்ணல. ஸோ வீடியோ உள்ளே போடுங்க. வீடியோ உள்ளே போய் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேத்தனாக இந்த அமேசான் பார்சல் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம், சாரி கிஃப்ட்னு கொடுக்க போகிறோம். ஸோ என்ன ரியாக்ட் பண்ணுறா, எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றதை பார்ப்போம். ஸோ இது என்ன ஏதுன்றதை நான் இங்கே உங்களுக்கு ரிவைல் பண்ணிட்டேன்னா உங்களுக்குமே வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ அதனால் வாங்க அவ கூட சேர்ந்து நீங்களும் சுவாரஸ்யமாகவே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேத்தரா, உன் பர்த்டேக்கு நான் எதுவுமே கிஃப்ட் கொடுக்கலையே, உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? நீ தான் வெள்ளி செயின்லாம் கொடுத்தீ. சரி இந்தா உனக்காக சர்ப்ரைஸ். ஏய் ஆமா, ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓபன் பண்ணி பாரு. எது பூம் ஹெட்செட்? அது அமேசான் பிரைம் மியூசிக்கோட விளம்பரம். பர்த்டே முடிஞ்சு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அது வந்து போன வருஷம், இது இந்த வருஷம். பர்த்டே முடிஞ்சு 15 நாள் கழிச்சு கிஃப்ட் கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதடா, சொல்லல. இந்த கிஃப்ட்க்கு உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கா? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். கிஃப்ட் ஓபன் பண்ணனே பயங்கர எக்ஸைட் ஆயிடுவே. சச்சோ, சார்ஜரா? சார்ஜர் பிச்சிட்டு சார்ஜர் வாங்கிருக்கேன். சார்ஜர் இல்லடி. ஒரு யூடியூபர் ஒரு மைக்க பார்த்தேன்ன கண்டுபிடிக்க வேணாமா? வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இது எனக்கு இல்ல. ஓகே, இது எனக்கு என்ன கிஃப்ட்? இது உனக்கு தானா? நீ தானே வெச்சு பேசு, அதுல ரெண்டு மைக் இருக்கும். இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணது அந்த 30 ரூபா கிஃப்ட் பேக்கு. இல்ல இல்ல, அது அது ஆர்டர் போடுற வரைக்கும் எனக்கு அது உனக்கு கிஃப்டா கொடுக்க ஆசை இல்ல. கீழே இருக்கும் போது ஆட் கிஃப்ட் ஆப்ஷன் அப்படின்னு போட்டு 30 ரூபா ஆட் ஆனது. எவ்வளவு மண்டகம். சரி எதுக்கு ஹெட்செட்? ஆல்ரெடி என் ஹெட்செட் தான் புடிங்கி வச்சிருந்தீங்கல்ல. ஏழை சேனலாக இருந்த நம்ம சேனல் லைட்டாக ஒடிச்சுட்டு படி ஏறி வச்சு மைக் வாங்கியிருக்கோம். ஏன் டிமோட்டிவேஷனாக பேசுற அக்னவ்? இனிமேல் நம்ம வீடியோ போடுவோமா? போடு சொல்லு, போடுவோமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் வர இஎம்ஐல போட்டிருக்கேன். ஏழை எவ்வளோ போட்டிருக்கு அதில்? 317 ரூபா என்னமோ போட்டிருக்கோம். 6 மாசம் 317 ரூபா. மைக்கோட விலை வந்து 1899. சரி, அந்த 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 கிஃப்ட் லேபிள் மட்டும் பத்திரமா எடுத்து வை. சேத்தனா எப்படி இருந்துச்சு கிஃப்ட்? ரொம்ப அருமையா இருந்துச்சா? அழகா ஒரு ரிசீவர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேல ரெண்டு மைக் இருக்கு. ஸோ ரெண்டு மைக் இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறது ஒரு டப்பா இருக்கு. அது என்ன நீ கேள்வி பண்ணி? சரி ஓகே, உனக்கு இந்த கம்பெனி தெரியுமா? போயா தெரியுமா? என்ன போயா தெரியும்? வாயை முட்டு போயா. என்னடா புசுக்குன்னு மரியாதை பேசுறீங்க? இந்த ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஐஃபோனும் போட்டுக்கலாம், டைப் சியும் போட்டுக்கலாம். மேலே கேமரா இருந்துச்சுன்னா கேமரா 3.5 mm ஜாக் ஒன்று இருக்குது. இது மேலே அது ஸோ கீழே வந்து நம்ம சார்ஜர் போடுறதுக்கான போட்டு, ஸோ அது இது நம்ம லைவ் சார்ஜர் ஒயர் இருக்குது பாரு. ஸோ லைவ் ஆடியோ கேட்கணும்னா நம்ம இங்கே ஹெட்ஃபோன் சொருவி லைவாக வந்து மைக்கு ரெக்கார்ட் ஆகிற மைக்கை வந்து நம்ம லைவாகவும் ஆடியோ வேணும்னா கேட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு உனக்கு அதெல்லாம் தெரியாது, அது படம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆயிடுச்சு. நீ தான் பேசணும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மைக் தான் செக் பண்ணிருப்போம். சேத்தன் கையில மைக் வச்சிருந்தா நான் பேசிட்டு இருந்தேன், ஸோ அது வந்து அவ பேசுறது மட்டும் ஆடியோ கிளியரா ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ரெண்டு மைக்குமே செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டேஜ். ஸோ இது சும்மா ஜஸ்ட் நான் செக்கிங்காக எடுக்கிற ஃபுட்டேஜ் தான். எப்படி இந்த ஆடியோ இருக்குன்னு பாருங்க. லைக் கையில வச்சு பேசினா எப்படி இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் காலர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுறேன் இப்போ. ஸோ இனிமேல் வந்து நம்ம எப்பவுமே இப்படி தான் பேச போகிறோம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், ஜிங் 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 இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஸோ இப்போ எப்படி இருக்குது ஆடியோ, அண்ட் இப்போ நான் ஃபேன் ஓடிட்டுருக்கு, இதில் வந்து 3 levels ஆஃப் நாய்ஸ் கன்சலேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ வந்து பிளிங்க் ஆகும்னாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த க்ரீன் கலர் லைட் இதில் வந்து ஸ்டேபிளாக எரியும். ஸோ அதுலேயுமே வந்து க்ரீன் கலர் லைட் ஸ்டேபிளாக எரியுது ரிசீவர்லையும். ஸோ இந்த மைக்கில் எப்படி ஆடியோ இருக்குது, ஏன் அப்படின்னா நம்ம ஏதாவது டிஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கும், ஏன்னா லைட்டில் எதுவும் செக் பண்ணல, ஜஸ்ட் ஆன்வே இப்போ நான் எடிட் பண்ணிருக்கேன். எடிட் பண்ணிருக்கும்போது சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி அப்படியே அந்த ஃபுட்டேஜ் அட்டாச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது. 3 times அழுத்துனா இன்னும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கே இன்னும் தெரியல, இதெல்லாம் கொஞ்சம் போய் வேறு ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ ரெஃபரன்ஸ் எடுத்து ஸோ இது எப்படின்னு பார்த்துட்டு வீடியோ முடிஞ்சால் கிளியராக போடுறோம். இனிமே வந்து வெறும் கோக்கலா இருந்த நானும் வெறும் சேத்தனா இருந்த இவ்வளவு மைக் கோக்கல் மைக் சேத்தனா இவ்வளவு நாள் மைக் எல்லாம் வீடியோ போட்டிருந்தோம், எங்க வீடியோ போட்டிருந்தோம், மைக் எல்லாம் போடணும், வீடியோ எல்லாம் போடல. இனிமே வந்து நாங்க வீடியோ வந்து ரெகுலரா போடுறோம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து சேத்தனாக்கு பர்த்டே கிஃப்ட் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீங்க கேட்டு எனக்கு சொல்லுங்க. வீடியோ போதுன்னு திட்டாம இருக்கு. நீங்க இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கினீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மைக் நான் எங்க வாங்கினா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ எஸ் ஓகே பாய் காய்ஸ் பாய். முடிச்சுட்டோம் வீடியோவை. நன்றி வணக்கம்.